Welcome to BNS Tamil Testers. போன கிளாஸில் ஃபீச்சர் சிங்கிள் ஃபீச்சர் மல்டிபிள் ஃபீச்சர் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து எப்படி வந்து என்வாயன்மெண்ட் வந்து செட் பண்ண போகிறோம், மல்டிபிள் டிவைஸ்க்காக எப்படி என்வாயன்மெண்ட் செட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் இப்போ ஆப்பிள் லான்ச் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு இஃபெல்ஸ் யூஸ் பண்ணி prop.getPlatform. என்ன பண்ணலாம், ஈக்குவல் இக்னோர் கேஸ் ஓகே. இங்கே வந்து ஆண்ட்ராய்ட் ஓகே ஆண்ட்ராய்ட் கொடுக்குறேன். ஓகே, ஏ இஷ்யூ அதனால் இங்கே இது கொடுக்குற. ஓகே, ஓகே இதை இங்கே வந்து செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருக்குல்ல, ப்ராப்பர்ட்டி ஃபைல் எங்கே இருக்குது? ஓகே ஓகே, அதை வந்து லாக் ஃபோர் ஜே ஓகே இங்கே இருக்குது. ஸோ அந்த ஆப் கான்ஃபிகில் வந்து நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஆண்ட்ராய்டுன்னு வச்சுருப்பீங்க, இல்லை எனக்கு ஆண்ட்ராய்டில் வேண்டாம், எனக்கு வந்து ஐஓஎஸில் ரன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் எங்கே நீங்கள் லான்ச் பண்ணுறீங்களோ அங்கே வந்து நீங்கள் இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இஃப் எல்ஸ் இஃப் கொடுத்தாச்சு, இங்கே வந்து எல்ஸு வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கேருந்து ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இதுவே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட செட்டப்லாம் உங்களுக்கு என்னவோ நீ அதை நீங்கள் அப்படிங்க போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு யூடிஐடி இங்கே இருக்குது. ஓகே, இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா, இதை நான் காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் ஸோ ஐஓஸ்க்கு தேவையான பேக்கேஜ் ஆப் ஆக்டிவிட்டி என்ன இருக்கும், உங்களோட யூடிஐடி என்ன இருக்கும், எல்லாமே நீங்கள் இங்கே தனியாக கொடுத்துக்குவீங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அப்போ நீங்கள் இதை கமாண்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐஓஎஸ் லான்ச் பண்ணி அதுக்கு தேவையானபடி உங்களுக்கு ஆப் ரன் ஆகும். இல்லை எனக்கு ஆண்ட்ராய்ட்லேயே வந்து எனக்கு இன்னொரு டிவைஸ் இருக்குது, நான் அதை கான்ஃபிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் நீங்கள் கீழே கொடுத்துட்டு நீங்கள் எப்போ லோக்கல் ரன் பண்ணுமோ அப்போ நீங்கள் இதை கமாண்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் அன்கமாண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிவைஸ் மட்டும் ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு டிவைஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, இங்கே வந்து நீங்கள் ரெண்டு மூணு டிவைஸ் கூட வைக்கலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் பேரலல் எக்ஸிக்யூஷன் அப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஐஓஎஸ் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லுக்கு. ஓகே ஓகே, நான் அது சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். இதுக்கு பிறகு நான் சிஸ்டம் டாட் பிரிண்ட் எல்லன் ஓகே ஓகே இப்போ வந்து ஓகே போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஆப் கான்ஃபிகில் வந்து இல்லை எனக்கு ஆண்ட்ராய்டு வேண்டாம், எனக்கு ஐஓஎஸ் ரன் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே நீங்கள் இஃப்எல் சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் கான்ஃபிக் பண்ணிக்கோங்க. இது அதே தான் இப்போ எதுக்கு நான் prop.get பிளாட்ஃபார்ம் கொடுத்தேன்னா, எனக்கு இங்கே பிளாட்ஃபார்மில் என்ன வருதோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதுவும் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துக்கோ ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ப்ராப் நான் தூக்கி வெளியே போட்டுக்கிறேன். ஓகே, ஏற்கனவே காமனில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இங்கே பிளாட்ஃபார்ம் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமுக்கும் இந்த இங்கே என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அது ரெண்டும் மேட்சாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து ஐஓஎஸ் கொடுத்துக்குறேன், இங்கே நான் ஐஓஎஸ் கொடுத்துக்குறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா ஆப் டெஸ்ட் ஐஓஎஸ்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கான்ஃபிக் என்ன பண்ணுங்கன்னா ஐஓஎஸ் ரன் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் சொல்லி கான்ஃபிக் பண்ணனால உங்களுக்கு ஐஓஎஸ் மட்டும் ரன் ஆகிருக்கு.
ஸோ உங்களுக்கு இந்த ஆப் லான்ச்சில் உங்களுக்கு இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகலை, ஓகே இல்லை எனக்கு வந்து இப்போ நான் ஆண்ட்ராய்ட் லோக்கலாக செக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இதை ஜஸ்ட் கமாண்ட் பண்ணிவிட்டு இதை அன்கமாண்ட் பண்ணிவிட்டு, ஓகே இப்போது நீங்கள் டெஸ்ட் ரன்னரில் போய் ரைட் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா, ஓகே ஓகே என்ன இஷ்யூனா என்ன இஷ்யூ டு 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 ஓகே காட் இட். ஸோ இந்த நேமும் இந்த நேமும் ஈக்குவலாக இருந்தால் தான் ரன் ஆகும், இல்லைனா உங்களுக்கு ஃபெயில் கொடுக்கும், ஏன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிது உங்களுக்கு. ஸோ இப்போ ரெண்டு நேம் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போது இப்போ உங்களுக்கு ரன் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு ரன் ஆகுது பாருங்கள், ஆப் கிளிக் ஆகிடுச்சு, அடுத்த பேஜுக்கு வந்துடுச்சு. ஓகே சிம்பிள், இப்படி தான் நீங்கள் வந்து எதை உங்களுக்கு நீங்கள் ஆப் ஆண்ட்ராய்டு லான்ச் பண்ணுமா ஐஓஎஸ் லான்ச் பண்ணுமா நீங்கள் ஆப் கான்ஃபிக்லேருந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ்னால் உங்களுக்கு நீங்கள் இங்கே கேப்ஸில் இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே வந்து ஸ்மால் லெட்டர் கொடுத்தாலும் ரன் ஆகும். ஸோ இது வந்து கன்வர்ஷன் தான் உங்களுக்கு, உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் பண்ணி எல்லாமே வந்து ஸ்மாலாக பிக்கான்னு சொல்லி உங்களுக்கு கேஸ் வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகே ஸோ தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம இன்னும் வேறு வேறு பார்க்கலாம், பேரல் எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம், ரீரன் பார்க்கலாம். ஸோ இதே ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வந்து மற்ற இதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச், ஹாவ் அ குட் டே.